ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி, இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கங்க. இது மாதிரி வறுபட்டு லைட்டாக செவந்து இருக்கணும். இதே உங்ககிட்ட ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 6-7 வரமிளகாய், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதோட உரிச்ச பூண்டு ஒரு 5-6 பூண்டு பல்லும், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. வேர்க்கடலை வறுபட்ட பிறகு மற்ற பொருட்கள்லாம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். முன்னாடியே எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா மற்ற பொருட்கள் எல்லாமே சீக்கிரமாக சேர்ந்துடும், வேர்க்கடலை வறுபடாத மாதிரி இருக்கும். பாருங்கள், எல்லாமே லைட்டாக வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை மிக்சர் ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு மைய கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு திக்கான விழுதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி செய்யறதுக்கு மசாலா ரெடியாக எடுத்து இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சி வரட்டும். இப்போ இதோட 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வெங்காயம் பச்சை மிளகாவை வதக்கிக்கோங்க. இது மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட 2 மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மசிய வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கி வந்த பிறகு இதோட 1/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காயை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் சைடில் இருக்க நரம்பெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த கிரேவிக்கு வேண்டிய உப்பை நான் முன்னாடியே சேர்த்துட்டேன். நீங்கள் உப்பு சேர்த்து வதங்கினீங்கன்னா நல்லா கொஞ்சம் காய் பச்சை வாசனெலாம் போய் வதங்கி வரும். நல்லா 1-2 நிமிஷத்துக்கு வதங்கின பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலா விழுதை சேர்த்துக்கோங்க. மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வச்சு விட்டு சேர்த்து காயோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ மிக்சர் ஜார்லே 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாவோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க. மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வரட்டும். விசில் வரும்போதே வீடே மணக்குங்க, அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். அவ்வளோதாங்க, ப்ரெஷர் இறங்கிடுத்து இப்போ குக்கரை திறக்கிறேன். நல்ல மணக்க மணக்க சுவையான சைடிஷ் ரெடியாக எடுத்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி, ஆப்பம், ஊத்தாப்பம், அதுவும் இல்லாமல் சுட சுட சாதத்துக்கும் சூப்பராக அருமையாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஒரு வேளை செஞ்சிட்டிங்கனாலே போதும், டிஃபனுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் பரிமாறி அசத்தலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ருசி நாக்கிலே நிற்கும். இனி யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த ஈஸியாக செய்யக்கூடிய காரசாரமான சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.